இனி விரிவான செய்திகள். அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு மீது 3 நாட்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரின் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வசதியாக இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கி இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிபதிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மீண்டும் இன்று முறையிடப்பட்டது. கடந்த ஜூலை 11 நடந்த பொதுக்குழு முடிவுகளை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணு. இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற முறையில் வேட்பாளரை அங்கீகரித்து போடும் கையெழுத்தை ஏற்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் வழங்கிய கடிதத்தை ஏற்க உத்தரவை பிறப்பிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தரப்பாக சேர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமி மனு மீது 3 நாட்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் ஆணையத்தை எதிர்தரப்பாக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 3 தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மனு மீது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையை நடத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக பொதுக்குழு தொடர்பான எடப்பாடி பழனிசாமி மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும்போது தங்களது தரப்பு வாதங்களை முன்வைப்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. 10, 11 மற்றும்